சந்தியா, என்னங்க மணி 10:30 ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறேன்? பூண்டு இஞ்சி பூண்டு தாங்க ரெடி பண்ணிருக்கேன், தண்ணியில போட்டுட்டேன். காய் வாங்க போனா லேட் ஆயிடுச்சு, தண்ணியில போட்டேன்னு உரிச்சிட்டு இருக்கேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம பிரியாணி ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதெல்லாம் செய்ய போகிறோம். எல்லாம் வாங்கினது வச்சுட்டோம், அதுக்கு தான் இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு நம்ம பிரியாணி அரிசி. ஆமாம், நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் இருக்கு. ஆமாம், கண்டிப்பா நாளைக்கு பிரியாணி எப்படி செய்யணும் வீடியோ போட போறோம். கால டிஃபன் ஆர்டர் இருக்கு. ஆமா, ரெண்டுமே இருக்கு. நம்ம ரெண்டுமே நாளைக்கு செய்ய போறோம். நாளைக்கு நம்ம கிட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, சத்ய சந்தை யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா, இதுதான் போகுது. ஃபுல் டே எல்லாமே சமைக்கிறதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து முடி எண்டு வரைக்குமே நாங்க ஃபுல் வீடியோவா எடுத்து போட போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அக்கா ஃபுல் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம என்னோட சேனல்ல போய் பாருங்க, நாளைக்கு ஃபுல் வீடியோ கண்டிப்பா போடுறேன். சட்னி ரெடி ஆகுதா? ஆமாங்க, சட்னி ரெடி ஆகுது, பக்கத்துலேயே இட்லி ரெடி ஆகுது. சரிங்களா, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, கார சட்னி இட்லி. ஆமாம், சாம்பார் தான் சாம்பார் ஸ்டார்ட் பண்ணோம். சாம்பார் ஆயிடுச்சா? சாம்பார் ஆயிடுச்சுங்க, காய்ச்சி தான் கொட்டணும், கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க. இன்னைக்கு சுதந்திர தினம், அனைவருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் ஜிம் வச்சிருக்காரு, ஜிம்ல பாத்தீங்கன்னா ரத்த தான முகாம் தான் நடக்குது. அவங்களுக்கு தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். வாங்க, என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி, சாம்பார், சட்னி. என்ன சட்னி? இது வந்து கார சட்னிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் குடுக்க வரவங்களுக்கு. லெமன் ஜூஸ், சுண்டல். எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த எங்க ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுப்புல முட்டை வைக்கிறா? அடுப்புல எது நம்ம முட்டை வைக்க வைக்கிறோம் பாத்தீங்கன்னா, தம் போடுறதுக்கு அந்த நெருப்பு வேணும், அதான் நம்ம அடுப்பு பத்த வச்சிருக்கோம். லாஸ்ட்ல நம்ம தம் போடுவோம் இல்லைங்களா, அப்ப வந்து மேல போடணும். அதுக்காக நம்ம முட்டையை வெந்ததுன்னா அழகா வெந்துடும் இல்லைங்களா, வேஸ்டா தானே போயிடும். அதனால அதுலயே முட்டையை போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் முட்டை போடணும் அதுல. அப்படிங்களா? ஆமா, நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சரி, என்ன பாரு, நீ என்ன போடுற? சந்தியா, பிரியாணி சார் பண்ணியாச்சா? நல்லா கலெக்ட் ஆனானே. என்ன பண்ற அப்படி கூட? பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு, இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட்டு இப்போ கிளறிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் அரிசி போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தம் போட்டாச்சு, வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.